வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மீண்டும் முழு ஊரடங்கை அமல்படுத்த வாய்ப்பு. கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தும் மாவட்ட ஆட்சியர்கள். தமிழக பட்ஜெட் வரும் 13ஆம் தேதி தாக்கல். சட்டப்பேரவை செயலாளர் ஸ்ரீனிவாசன் அறிவிப்பு. குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம். சுதந்திர தினத்தன்று அறிவிப்பை வெளியிட தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல். தமிழகம் முழுவதும் 1120 காவலர்கள் பணியிட மாற்றம். டிஜிபி சைலேந்திர பாபு அதிரடி உத்தரவு. நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நீட்டிப்பு. தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. ஒரே மையத்தில் 1 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை சாதனை. கோவில்களுக்கு சொந்தமான இடங்களில் கல்லூரிகள் அமைக்கப்படும். அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. தனுஷின் சொகுசுகாருக்கு நுழைவு வரி விலக்கு கோரிய வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் இன்று முக்கிய உத்தரவு. மதுரையில் புதிதாக நிறைவேற்றப்பட்டுள்ள அரசு பொது இன்சூரன்ஸ் சட்டத்திற்கு எதிர்ப்பு. யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் லிமிடெட் தொழிற்சங்கம் சார்பாக வேலைநிறுத்த போராட்டம். புதுச்சேரியில் புதிதாக 120 பேருக்கு கொரோனா. மேலும் 3 பேர் உயிரிழப்பு. கேரளாவில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கொரோனா தொற்று. இன்று முதல் புதிய கட்டுப்பாடுகள் நடைமுறை. கர்நாடகாவில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு. எடியூரப்பாவின் மகனுக்கு இடமில்லை. டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் மகளிர் ஹாக்கி அரையிறுதி ஆட்டம். இந்திய அணி போராடி தோல்வி. இந்திய மகளிர் அணி தங்கள் திறமையை வெளிப்படுத்தி சிறப்பாக விளையாடினர். பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. தமிழகத்தில் வரும் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.